ஹை கைஸ், நான் தான் பரேசரம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து மார்வாரியில் ஆண் குதிரைங்க, இது குண்டு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாலின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த குதிரை இருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த குதிரை வந்து லைனேஜ் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் ஜெட் பிளாக்ல வரும், நெத்தியில் மட்டும் நெத்தி சிட்டு வந்திருக்கு. அது வந்து ஹிந்தியில் நார்த் சைட்லலாம் வந்து ராஜ் திலக் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, நல்லா வந்து ஷைனிங்லாம் இருக்குது, நல்லா உடம்புல இருக்குது. ஆக்சுவலி இந்த குதிரை வந்து அவங்க வந்து ஸ்டெட்டிங் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட்டோட சர்டிஃபிகேட்டோட இருக்குது இந்த குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குதிரையுடைய லைன் என்னென்னா மஜுக்கி லைனேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து கொலாம்பு விட்டு 64 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொலாம்பு சேர்த்தோம்னா 65 இன்ச் ஹைட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. வயசு வந்து ஒரு 8 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குதிரைக்கிட்ட வந்து டெம்பர் மைண்ட் ஃபுல்லாக வந்து டெம்பர் மைண்ட் இருக்குது. கடி உதவ எந்த ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைடிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த குதிரை அவர் வச்சுருந்ததே வந்து ஸ்ட்ரெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரெட்டிங்லலாம் வந்து ரிசல்ட் எல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக வருது அப்படின்னு சொன்னாங்க. இந்த குதிரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து 4 lakh அப்படின்னு சொல்கிறாங்க, 4 lakh ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் உண்டுங்க. காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.